கடலோசை FM 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் புதிய அத்தியாயத்துல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? உங்களுக்கு ராதா மேம் ஞாபகத்துல இருக்காங்களா? அவங்க 6ஆம் வகுப்புக்கு கிளாஸ் டீச்சர். அது மட்டும் இல்ல, அவங்க சயின்ஸ் டீச்சரும் கூட. இன்னைக்கு அவங்களோட கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்டுக்கு அனுப்பிட்டாங்க. எதுக்கு அவங்க அப்படி செஞ்சாங்க? வாங்க நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ நான் ரெண்டு பிரிவா பிரிக்க போறேன். எதுக்குன்னா, அடுத்த அரை மணி நேரத்துக்கு நீங்க எல்லாரும் பிளே கிரவுண்ட்ல போய் விளையாட போறீங்க. மீதி இருக்கிற 15 நிமிஷத்துல உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். ஓகேவா? ஓகே மேம். ஸ்டூடண்ட்ஸ் விளையாண்டது போது எல்லாரும் கிளாஸுக்கு வாங்க, டைம் ஆச்சுல. டேய் விளையாட சொன்னாங்க, விளையாண்டுட்டு வந்துட்டோம், என்ன நடத்த போறாங்க? டேய் நானும் உன் கூட தானே விளையாண்டேன், எனக்கு என்னடா தெரியும். எல்லாரும் வந்துட்டீங்களா? ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாடத்தை ஆரம்பிச்சிடலாமா? பசங்களா, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஓகே குட். சரி சொல்லுங்க, எல்லாரும் இன்னைக்கு என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டீங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் மேம், நான் சறுக்கல்ல ஏறி சறுக்கி சறுக்கி விளையாண்டேன். நாங்க ஓடி புடிச்சு விளையாண்டோம் மேம். நாங்க ராட்டினம் சுத்தினோம் மேம். நாங்க பால் வச்சு விளையாண்டோம் மேம். வெரி குட் குழந்தைங்களா, எல்லாரும் ஜாலியா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன நடத்த போறேன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வெவ்வேறு வகையான இயக்கங்கள், அதாவது நாம எப்படி எல்லாம் இயங்குறோம், அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல சந்தோஷ் நீ சொல்லு, நீ சறுக்கி விளையாடுற விளையாட்டு தானே விளையாண்ட? ஓகே, அதை எப்படி விளையாண்டேன்னு நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றியா? நான் சறுக்கலோட மேல போய் உக்காந்துக்கிட்டேன், அப்புறம் நானே என்னை கீழே தள்ளிக்கிட்டு சர்ன்னு கீழே வந்துட்டேன். இப்படியே விளையாண்டுகிட்டு இருந்தேன் மேம், செம்ம ஜாலியா இருந்துச்சு. அப்படியா? ஓகே, இதுல இருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, அசையக்கூடிய எந்த ஒரு பொருளும் இயக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பொருள் நகருதுன்னா கண்டிப்பா அது இன்னொரு பொருளை சார்ந்திருக்கும். சரி சந்தோஷ், நீ சர்க்கிள்ல விளையாடினீல, அங்க எது இயங்கக்கூடிய பொருளா இருந்துச்சு? நான் சொல்றேன், அது சந்தோஷ் தான் மேம். வெரி குட் சுதா. ராஜா, நீ பால் விளையாண்டேன்னு சொன்னீல? எஸ் மேம். சரி, நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு நீ அந்த பால் கேமை எப்படி விளையாண்டேன்னு சொல்லு. இது ரொம்ப ஈஸியான விளையாட்டு மேம். நான் பாலை ஜானிக்கிட்டு தூக்கி எறிஞ்சேன்னா அதை அவன் கேட்ச் பிடிச்சான், அப்புறம் எங்கிட்ட அந்த பாலை தூக்கி எறிஞ்சான். இப்படியே நாங்கள் மாறி மாறி விளையாண்டோம், சூப்பராக இருந்துச்சு மேம். சூப்பர் ராஜா. சரி, இப்போ சொன்னாங்கல்ல, சறுக்கல்ல சறுக்கி விளையாண்டதையும் பாலை தூக்கி போட்டு விளையாண்டதையும், இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலையும் பொதுவானது என்ன, வித்தியாசம் என்ன? எங்க யாராவது சொல்லுங்க மேம். அது நான் சொல்றேன், சந்தோஷ் சர்க்கிள்ல சறுக்கி விழுந்தான்ல, அப்போ அவன் இயக்கத்துல இருந்தான். ராஜா பால தூக்கி போட்டு விளையாடும் போது பால் இயக்கத்துல இருந்துச்சு. நான் சொன்னது கரெக்டா மேம்? நல்லா கவனிச்சிருக்க சுதா. சந்தோஷ் சர்க்கிள்ல விளையாடும் போது அங்க இயங்கக்கூடிய பொருள் சந்தோஷ் தானே? அவன் சறுக்கும் போது அவனுடைய முழு உடலுமே இயங்கி ஒரே டைம்ல சறுக்கி கீழே வந்துச்சு. ராஜா பால தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சு விளையாண்டான்ல, அதுவும் அப்படிதான், முழு பாலும் மேல போய் யூ ஷேப் தலகில இருந்து அப்படி இருக்கும், அது மாதிரி கீழே வந்து விழுந்துச்சு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா, இந்த மாதிரியான இயக்கங்கள்ல இயங்கக்கூடிய பொருளோட எல்லா பாகங்களும் ஒரே நேரத்துல ஒன்னா இயங்கும், இதத்தான் டிரான்ஸ்லேஷனல் இயக்கம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு, அது என்ன தெரியுமா? ஆமா மேம், வித்தியாசம் இருக்கு, அது என்னன்னு நான் சொல்றேன். ஜானி என்னோட பாலை கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பால் மேல போய் தலைகீழா யூசியப்ல கீழே வந்துச்சு. சந்தோஷ் விளையாண்டான்ல மேம் சர்க்கிள், அது சாய்வா இருந்துச்சு, கரெக்டா மேம்? வெரி குட் ராஜா. எல்லாரும் ராஜாவுக்கு கிளாப் பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷனல் இயக்கங்கள்னு சொன்னோம் இல்லையா, அது ரெண்டு வகைப்படும். அது என்ன என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சந்தோஷ் அந்த சறுக்கல்ல இருந்து கீழே சறுக்கி வந்தான்ல, அதுக்கு பேரு நேர்கோட்டு இயக்கம். ராஜா பால தூக்கி போட்டு விளையாண்டான்ல, அது வளைஞ்சு போய் தானே விழுந்துச்சு, அதுக்கு பேரு வளைவு இயக்கம். புரிஞ்சுதா மேம்? எனக்கு ஒரு டவுட், வேற வேற பொருள் எல்லாம் வேற வேற தூரத்தை கடக்க முடியுமா? கண்டிப்பா சந்தோஷ், கடக்கும். ரம்யா, நீ ராட்டினத்துல சுத்தினதா சொன்னீல? எஸ் மேம். ஓகே ரம்யா, நீ ராட்னத்துல விளையாண்டத பத்தி நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றியா?
ஓகே மேம் சொல்றேன். ராட்னம் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல ஒரு தூண் இருந்துச்சு. அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான பலகை மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த பலகையில இருந்து நிறைய பொம்மை குதிரைகள் தொங்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் விஷால், ஜாகீர், பாயல் அப்புறம் நானும் விளையாடணும்னு நினைச்சோம். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சுத்தி விட்டு விளையாடணும். அது எப்படி வேலை செய்யும்னா, ஒரு குதிரையை நாம தள்ளி விட்டா அந்த தூணோட இருக்கிற அந்த பலகையும் நகரும், கூடவே அந்த குதிரைகளும் சுத்தும். இப்படித்தான் நாங்க விளையாண்டோம். ராட்னோ சூப்பரா இருந்துச்சு மேம். சூப்பர் ரம்யா. நீ சொன்னது ரொட்டேஷனல் இயக்கம்னு சொல்லக்கூடிய சுழற்சி இயக்கத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த ராட்டினத்துல நடுவுல ஒரு தூண் இருக்கு இல்லையா, அது அந்த ராட்னத்தோட வேற பகுதி. தூணை சுத்தி குதிரைகள் இருக்கு இல்லையா, அதுவும் ராட்னத்தோட வேற பகுதி. இந்த தூணும் சுத்தும், குதிரைகளும் சுத்தும். இது எல்லாம் சுத்தும் போது ஒவ்வொரு குதிரையும் வெவ்வேறான தூரத்தை கடக்கும். புரிஞ்சுதா? இதுக்கு பேரு தான் சுழற்சி இயக்கம். மேம், நான் ஊஞ்சல் ஆடினேன், அப்போ அது என்ன வகையான இயக்கம்? ஓகே மீரா, நீ எப்படிமா ஊஞ்சல்ல விளையாண்ட? நான் ஊஞ்சல்ல உட்காந்து காலை நல்லா தரையில ஊண்டி என்னை ஊஞ்சலோட முன்னாடி பின்னாடின்னு தள்ளிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தரையில இருந்து என்னோட காலை மேலே எடுத்துட்டேன். அப்புறம் ஊஞ்சல் முன்னாடி பின்னாடின்னு நகர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அதோட வேகமும் குறைஞ்சிருச்சு, அப்படியே அது நின்றுடுச்சு. நல்லா சொன்ன மீரா. ஒரு நிலையான இடைவெளிக்கு அப்புறமா திரும்ப திரும்ப இந்த மாதிரி இயங்கக்கூடிய இயக்கம் தான் கால இயக்கம்னு சொல்றோம். ஓகே சுதா, நீ ஓடி பிடிச்சி விளையாண்டதா சொன்னில? எஸ் மேம். சரி, இப்போ உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி. சுதா ஓடி பிடிச்சி விளையாடும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவ போற திசையையும் அவ எவ்வளவு தூரம் ஓடுறானும் உங்க யாருனாலயாவது கணிச்சு சொல்ல முடியுமா? இல்ல, கணிக்க முடியாது மேம். குட், இதுக்கு பேரு கால மாற்ற இயக்கம். மேம், இப்போ நாங்க விளையாடிட்டு வந்துட்டோம், ஆனா அடுத்த தடவை விளையாட போகும்போது நீங்க சொன்ன விஷயத்த நாங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு விளையாடுவோம். வெரி குட் சுதா. நம்ம எல்லாருமே நம்மளோட டெய்லி வாழ்க்கையில ஒவ்வொரு இயக்கங்களையும் பண்றோம். நீங்க எல்லாரும் அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும். ஓகேவா? ஓகே மேம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். சுதாவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கிற இயக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற நம்ம பண்ற எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் எந்தெந்த இயக்கங்கள் நடைபெறுது, அந்த இயக்கங்களின் பெயர்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.